அன்பார்ந்த பயணிகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் துணை விமானி பிரிய விக்னேஷ் பேசுறேன். விமானி அறையிலிருந்து கேப்டன் அசோக் தைவா சார்பாக தற்போது நாம் கடல் மட்டத்திலிருந்து 16,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறோம். தற்போதைய நம்முடைய வான்வழி பாதையானது திருச்சியை நோக்கி காவிரி ஆற்றங்கரையில் அழகாக அமைந்துள்ள திருச்சி மாநகர் மீது பறந்து மீண்டும் மதுரையை நோக்கி பயணிக்கவிருக்கிறோம். அடுத்த 10 நிமிடங்களில் உங்களுக்கு வலதுபுறமாக காவிரி ஆறு இரண்டாக பிரிந்து கொள்ளிடமாகவும் காவிரியாகவும் இருவேறு ஆறுகளாக ஓடும் ஆறுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயம் தெளிவான காட்சியாக உங்களுக்கு அமையும். திருச்சியை கடந்த பின்பு அடுத்த 5-7 நிமிடங்களில் உங்களுக்கு வலதுபுறமாக அழகர்மலை வனப்பகுதி அழகிய காட்சியாகவும் அதே சமயம் உங்களுடைய இடதுபுறம் யானைமலையும் தெளிவான காட்சியாக கிடைக்கும். இன்று நாம் மதுரையில் தரையிறங்கவிருக்கும் முறையானது தலவது நோக்கி அரைவட்ட பாதையில் மதுரை மாநகரை சுற்றி உயரத்தை குறைத்துக் கொண்டே பறந்து விமான நிலையத்தில் தரையிறங்கவிருக்கிறோம். அச்சமயம் உங்களுக்கு வலதுபுறமாக பெரிய வைகை ஆற்றின் குறுக்காக அமைந்திருக்கும் இரண்டு பாலங்களான சிம்மத்தன் மற்றும் ஆல்பர்ட் பிட்டர் இரு பாலங்கள் தெரியும். அதற்கு சற்று பக்கமாக நீங்கள் பார்த்தால் உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் ஆலயத்தின் காட்சி தெளிவாக தெரியும். அதைத் தொடர்ந்து சற்று கீழே வைகை ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள மண்டியூர் தப்பக்குளம் மற்றும் தமிழர்களின் அடையாளமும் உலகின் பழமையான நகரங்களில் ஒன்றான அழகிய மதுரை மாநகர் இக்காட்சிகள் அனைத்தையும் ஒரு பறவை பார்வையிலிருந்து நாம் இப்பயணத்தின் போது கண்டு ரசிக்கலாம். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். எங்களது சேவையை தேர்ந்தெடுத்தமைக்கு மிக்க நன்றி. எங்களுடைய பாதுகாப்பு சமிக்கைகளை எப்போதுமே பின்பற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். Dear passengers, very good afternoon. This is your first officer, Priya Vignesh, from the flight deck on behalf of Captain.